கொழும்பு தெஹிவலை பகுதியில் கோடிக்கணக்கான பணத்தை செலவிட்டு சொகுசு வீடொன்றை நிர்மாணித்த விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணை இன்றைய தினம் கல்கிசை நீதவா நீதிமன்றில் நடைபெற்றது குறித்த சொகுசு இல்லம் பதிவு செய்யப்பட்டிருந்த வயோதிப பெண் மற்றும் அந்த வீட்டின் உரிமையாளரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இளைய புதல்வரான யோசித்த ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவினரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்படி இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சுகீனம் காரணமாக தன்னால் சமூகம் அளிக்க முடியாமல் போனதாக குறித்த பெண் தனது சட்டத்தரணி ஊடாக மன்றில் தெரியப்படுத்தினார் இருந்த போதிலும் யோசித ராஜபக்சே இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளித்தார் இந்த வழக்கில் யோசித ராஜபக்சேவிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்கள் காணாமல் போயுள்ளதாகவும் அதனால் மீண்டும் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை நீதிமன்றம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் இன்று கோரியது எனினும் இந்த வழக்கை எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை ஒத்திவைத்த நீதிமன்றம் அன்றைய தினம் எஃப்சிஐடியின் இந்த கோரிக்கை தொடர்பில் தீர்மானம் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது இதை விளைந்த வழக்கு விசாரணையின் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் புதல்வரான யோசித ராஜபக்ஷ எந்தவொரு விசாரணைக்கும் ஒத்துழைப்பதற்கு தாம் தயார் என்று கூறினார் ஒரு சில ஆவணங்களை மீண்டும் ஒப்படைக்குமாறு கோருகிறார்கள் எனது ஞாபகத்திற்கு அமைய அனைத்தும் நான் சமர்ப்பித்து விட்டேன் பல தடவைகள் எஃப்சிஐடுக்கு சென்று வாக்குமூலம் அளித்து ஆவணங்களையும் கையெழுத்துள்ளேன் அவை இன்று காணாமல் போயுள்ளதாம் எவ்வாறாயினும் விசாரணைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் வர சொன்னால் வருவோம் இதேவேளை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட யோசித்த ராஜபக்ஷவின் சட்டத்தண்ணி எஃப்சிஐடியினருக்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள் எவ்வாறு திடீரென மாயமாகும் என்ற விடயம் குறித்து ஆராய வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றத்திடம் முன்வைத்ததாக தெரிவித்தார் விசேஷம் வழக்குடன் சம்பந்தப்பட்ட கட்டிடத்துடன் தொடர்புடைய ஆவணங்கள் அனைத்தும் நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு வழங்கப்பட்ட போதிலும் அவை காணாமல் போயுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் ஒப்படைக்கும்படியும் கோரிக்கை விடுக்கப்பட்டது எனினும் தனிப்பட்ட ரீதியில் அனைத்து ஆவணங்களையும் வழங்கியிருக்கின்றோம் ஆனால் விசாரணைகளும் முடிவடைந்து சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு ஆட்சிப்படுத்தப்பட்ட வழக்கில் எவ்வாறு ஆவணங்கள் காணாமல் போகும் என்பதுதான் எமக்குரிய பிரச்சனையாகும் மீண்டும் அந்த ஆவணங்களின் முதற் பிரதியை கோரியிருக்கிறார்கள் எனினும் அந்த முதற் பிரதிகள் தேவைதானா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்கும்படி நீதிபதி கூறினார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது புதல்வர்களின் சொத்துக்கள் மற்றும் பல விடயங்களை எஃப்சிஐடி ரகசிய போலீசார் ஆகியோர் பல தடவை விசாரணை செய்தனர் பல ஆவணங்களும் காணாமல் போயுள்ளன சில ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்தோம் போலீசார் பக்கம் ஏதாவது தவறுகள் இடம்பெற்றிருக்கலாம் எவ்வாறாயினும் ஆவணங்களின் முதற் பிரதியின்றி வழக்கை தொடர முடியுமா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்குமாறு நீதிபதி இன்று அறிவித்தார் இந்த நிலையில் காணாமல் போன ஆவணங்கள் தொடர்பில் ஆராயுமாறு நாங்கள் கோரிக்கை விடுத்தோம் இதற்கமைய எதிர்வரும் இருபத்தோராம் திகதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது